மத்திய அரசின் பாதுகாப்பு அமைச்சகத்தின் கீழ் இந்தியா முழுவதும் 33 சைனிக் பள்ளிகள் இயங்கி வருகிறது. அதன் ஒரு பகுதியாக தமிழகத்தில் திருப்பூர் மாவட்டத்தில் உடுமலைப்பேட்டை பகுதியில் அமராவதி நகரில் சைனிக் பள்ளியானது இயங்கி வருகிறது. இங்கு 200 மேற்பட்ட மாணவர்கள் கல்வி பயின்று வருகின்றனர். இது குறித்த செய்தி தொகுப்பை காணலாம். மத்திய அரசின் பாதுகாப்பு அமைச்சகம் சார்பில் செயல்பட்டு வரும் சைனிக் பள்ளி உண்டு உறைவிட பள்ளியாக செயல்பட்டு வருகிறது. இந்த ஸ்கூல் பேசிக்கலி என்னென்னா ஒரு நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமி, ஆர்மிக்கு இந்தியன் ஆர்ம் ஃபோர்ஸஸ்க்கு வந்து ஒரு ஃபீடர் இன்ஸ்டிடியூஷன். அதாவது இங்கே இருக்க படிக்கிற பசங்களை வந்து ஆஃபீஸர்ஸாக ட்ரெயின் பண்ணி நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமிக்கு அனுப்புவாங்க. அங்கே வந்து அவங்கள பர்ஃபெக்ட் ஆஃபீஸராக ட்ரெயின் பண்ணி இந்தியன் ஆர்ம் ஃபோர்ஸஸ்க்குள்ளே கமிஷன் ஆவாங்க. இந்த ஸ்கூல் வந்து பேசிக்கலி ஹோலிஸ்டிக் டெவலப்மெண்ட்காக உருவாக்கின ஸ்கூல். நாங்கள் எல்லாருமே ஆஃபீஸர் லைக் குவாலிட்டிஸ் டெவலப் பண்ணுறதுக்காக டெவலப் ஆன ஸ்கூல். இந்திரா காந்தி தேசிய பூங்கா பகுதியில் 240 ஏக்கரில் பறந்து விரிந்துள்ள சைனிக் பள்ளி கடந்த 1962 முதல் செயல்பட்டு வருகிறது. மெயினாக எங்களுடைய ஃபோக்கஸ் வந்து நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமியில் ஆஃபீஸராக ஜாயின் பண்ணணுங்கிறதுக்காக தான் 3 to 4 months வி ஆர் கிவிங் கோச்சிங் ஃப்ரம் மார்னிங் டு நைட் 10 o'clock. அவர் மெயின் எய்ம் டு சென்ட் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் டு நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமி இன் ஆல் த 3 forces. இயற்கை எழில் சூழ்ந்த இப்பள்ளியில் 6 முதல் 12 வரை பயிற்றுவிக்கப்படுகிறது. இங்கு பாடத்துடன் குதிரை ஏற்றம், நீச்சல், துப்பாக்கி சுடுதல், மலையேற்றம், விமானம், கப்பல் அமைப்புகள் குறித்து கற்றுத்தரப்படுகின்றன. இங்கே இருக்கிற பசங்க எல்லாருக்கும் ஒரு நல்ல டெவலப்மெண்ட் கிடைக்குது. எதுலன்னு பார்த்தீங்கன்னா போத் இன் அகடமிக்ஸ் ஆஸ் வெல் அஸ் இன் மென்டலி தே ஆர் ப்ரிப்பேர்ட் டு ஜாயின் த டிஃபென்ஸ் இன் ஆல் 3 services ஆஸ் ஆர்மி ஆஃபீஸர்ஸ், நேவி அண்ட் தி ஏர்ஃபோர்ஸ். மீ பர்சனலி ஐ வாண்ட் டு ஜாயின் தி இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் ஆஸ் எ டிரான்ஸ்போர்ட் பைலட். சைனிக் பள்ளியில் நாட்டின் எதிர்காலம் மட்டுமின்றி நாட்டின் பாதுகாப்பையும் உறுதி செய்யும் இளைஞர்கள் உருவாகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. இங்கு படிக்கும் மாணவர்களுக்கு கல்வி மற்றும் அல்லாமல் தேசப்பற்றையும் ஊட்டி வளர்க்கின்றனர். இதன் மூலமாக பள்ளி மாணவர்கள் வருங்காலத்தின் தேசத்தின் பாதுகாவலர்களாக உருவாகி வருகிறார்கள். திருப்பூர் மாவட்டம் சைனிக் பள்ளியிலிருந்து டிடி தமிழ் மற்றும் ஆகாசவாணி செய்திகளுக்காக சபரீஷ்.